அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் மூலம் ஒன் ஸ்டாப் சென்டர்ல பணிபுரிய பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். அதோட இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள்லாம் இணைத்து மாவட்ட சமூக நல அலுவலர் அறை எண் 35 மற்றும் 36 தரைத்தளம் மாவட்ட ஆட்சியரகம் திருப்பூர் 641604 என்ற முகவரிக்கு 25/2/2019 பதிவு தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்க கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்சி சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், காலிடம் 1. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, லா டிகிரி அப்படி இல்லைன்னா எம்எஸ்டபிள்யூ வந்து முடித்திருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் கவுன்சிலர். ஸோ இந்த பதவிக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், காலிடம் 1. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எம்எஸ்டபிள்யூ அப்படின்னு கிளினிக்கல் சைக்காலஜி வந்து முடித்திருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும் அட்லீஸ்ட். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், காலிடம் 1. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா லா டிகிரி எம்எஸ்டபிள்யூ. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். மாத சம்பளம் 12,000. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர். ஸோ இந்த பதவிக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், காலிடம் 1. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா லா டிகிரி எம்எஸ்டபிள்யூ வந்து முடித்திருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன் 3 இயர்ஸ் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ப்ரோக்ராம். மாத சம்பளம் 12,000. அதுக்கடுத்த போஸ்டிங் ஐடி ஸ்டாஃப் காலிடம் 1. இதற்கான குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஐடி வந்து முடித்திருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். மாத சம்பளம் 18,000. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், காலிடம் 1. ஸோ இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா எனி பர்சன் ஹூ இஸ் லிட்ரேட். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். மாத சம்பளம் 6,400. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு டிரைவர் காலிடம் 1. ஸோ இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட், LMV லைசன்ஸ் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். மாத சம்பளம் 10,000 வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.